ஹலோ, வணக்கம். இது குருஜி நேரம். ஐயா வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்றீங்க? புதுக்கோட்டையில இருந்து ஜோதி பேசுறேன். ஓகே சார், உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. ஹலோ, டேட்டா பர்த் வந்து 14. டேட்டா சொல்லுங்க சார். 14/4/1973. 14/4/1973. நேரம் சொல்லுங்க சார். மதியம் வந்து 1:05. மதியம் 1:05. ராசி நட்சத்திரம்? பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, கடக லக்னம். சிம்ம ராசி? கடக லக்னம். கடக லக்னமா? நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்கணும்? எனக்கு வந்து இப்ப ராகு தசை முடிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. ராகுதிசையில், ஆமாம், ராகுதிசையில் உங்களுக்கு சுக்கர புக்தி நடந்து முடிஞ்சிருச்சு. ராகுதிசையில் கடைசி புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு, செவ்வாய் புக்தி. ஆமாம் சார், இப்போ அடுத்து வரக்கூடிய அந்த குருதசை வந்து எனக்கு நல்லா இருக்குமா? என்ன வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் போகிறது? பொதுவாகவே கடக லக்னத்திற்கு குரு வந்து யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். குரு இங்கே நீசபங்க அமைப்பில் இருக்கிறார். குரு வந்து நீசபங்க அமைப்பில் இருந்தாலே மிகப்பெரிய யோகத்தை செய்வார். 6வது அதிபதி 7வது வீட்டில் நீச்சபங்க அமைப்பில் இருக்கிறார். எப்போவுமே ஒரு கிரகம் நீச்சமான கிரகம் உச்சனோடு சேர்ந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அப்படிங்கிறது விதி. இங்கே குரு வந்து ஒரு நல்ல அமைப்பில் உங்களுக்கு இருக்கிறாரு. இன்னொன்று, அதை விட மிக முக்கியமாக சொல்லக்கூடியது, நல்ல சார அமைப்பில் இருக்கிறார். அந்த லக்னாதிபதியோட சாரத்தில் இருக்கிறார். திருவோண நட்சத்திரம் 2வது பாவத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆகவே குரு தசை தான் உங்களுக்கு யோக தசை. ராகு தசை கூட அப்படி ஒன்று பெரிய யோகத்தை உங்களுக்கு செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நீசனாகி நீச்சபங்க அமைப்பில் இருக்கின்ற குருவின் வீட்டில், சுபரோட வீட்டில், சுபர் சம்பந்தமின்றி அமர்ந்த குரு ராகு வந்து உங்களுக்கு யோகத்தை செஞ்சுருக்க மாட்டார். ராகு தசை உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆகவே இந்த அமைப்பின்படி மறையாவாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா சிறப்பாக பண்ணி என்ன வீடு வாழ்க்கை ஒன்று கட்டலை. ஆமாம், குருதசையில் உங்களுக்கு நல்ல நல்ல தொழில் அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். குருதசை தான் உங்களுக்கு குருதசை சுயபக்தி முடிஞ்சோன்னா குருதசை சனிபக்தியிலேருந்தே நீங்கள் பார்க்குற வியாபாரம் நல்ல விதமாக இருக்கும். 6வது அதிபதி அவர் அந்த வீட்டிற்கு 2வது வீட்டில் நீசம்பங்க அமைப்பில் இருக்கிறது யோகம். ஒன்று, அவர் வந்து 9வது இடத்தோடு இருக்கணும், இல்லைனா 6வது இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. நீசபங்கம், ஒரு கிரகம் நீச்சபங்கம் ஆயிட்டாலே வந்து நல்ல பலன்களை நிச்சயமாக செய்யும். அதுவும் அதை விட முக்கியமாக குருவோடு சேர்ந்து அவர் வந்து அந்த செவ்வாயோடு சேர்ந்து அவர் வந்து அந்த செவ்வாய் மங்கள யோகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மங்கள யோகத்தில் இருக்கிறார். ஆகவே குருதசை உங்களுக்கு நல்ல பலன்களை செய்யும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர், அதுக்கு முன்னாடி நம்ம சார் கிட்ட பேசலாம். இந்த இப்போ இவருக்கு சொன்ன இல்லையா, அந்த மங்கள யோகம்னு சொல்லுவோம், சந்திரமங்கல யோகம், செவ்வாய் மங்கள யோகம், பிருக மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய சில யோக விஷயங்களை இவருக்கு நான் சொன்னேன். அதாவது 6வது அதிபதி எப்போது வந்து 6வது வீட்டில் இல்லாமல் அவர் வந்து ஒரு மறைமுகமான வலுவிழந்து அதன் பிறகு வலுப்பெறது ஒரு பெரிய யோகம். எப்போதுமே வந்து கடக லக்னத்திற்கு குரு வந்து 6வது அதிபதியாகி அவர் 6வது வீட்டோட தொடர்பு கொண்டிருந்தால் கடன் நோய் எதிரியை கொடுப்பார். அது வந்து ஒரு நல்ல அமைப்பு இல்லை. கடக லக்னத்திற்கு 2வது இடத்துல இருந்தால் அவர் அதிநட்பு வீட்டில் இருப்பார், ஆனால் அதே நேரத்தில் 6வது வீட்டையே பார்ப்பார். இந்த மாதிரியான அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கடன் தொல்லைகளை தான் குரு கொடுப்பார். இதில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் உண்டு. என்ன சந்தேகம்னா, 6வது குரு வந்து 6வது வீட்டை பார்த்தா கடன் இருக்காது அப்படின்லாம் சில நூல்களில் இருக்குது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. குரு வந்து எந்த வீட்டை பார்க்கிறாரோ அந்த வீட்டை பலப்படுத்துவார் அப்படிங்கிறது தான் விதி. ஒரு நல்ல கிரகம் அவர் வந்து அவருக்கு வந்து கெட்ட இடம் நல்ல இடம் அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது. எந்த வீட்டை பார்க்கிறாரோ அந்த வீட்டை வந்து அவர் வலுப்படுத்துவார். ஆக 8வது வீட்டை பார்த்தால் ஆயுளை வலுப்படுத்துவார். அதே போல் வந்து அசிங்கம், கேவலம், வம்பு வழக்கு இந்த விஷயங்களையும் கொடுப்பார். 1வது வீட்டை லக்னத்தை பார்த்தால் வந்து லக்னத்தை நல்ல மனதை கொடுப்பார், நல்ல அந்தஸ்து கௌரவத்தை கொடுப்பார், நல்ல சிந்தனை, புத்துணர்ச்சி, செயல்திறன் அது மாதிரியான விஷயங்களையும் கொடுப்பார். ஆகவே எப்போ வந்து சுபகிரகமான குரு 6வது வீட்டிற்கு அதிபதியாகி அவரே 6வது வீட்டை பார்த்தா கடன் நோய் எதிரி கண்டிப்பாக இருக்கும். அந்த கடன் நோய் எதிரி இன்னொருத்தரை பார்த்தலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறீங்க. ஓகேம்மா, உங்கள் பேர்மா? என் கணவருக்காக பேசணுங்க. சரி ஓகே, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 2/8/1968. 2/8/1968. ஆமாங்க. ஓகே, 68. நேரம்மா? நேரம் வந்து சாயங்காலம் 5:45 PM. 5:45 PM. ஓகேம்மா. ராசி நட்சத்திரம்? துலாம் ராசி, விசாக நட்சத்திரங்க. துலாம் ராசி, விசாக நட்சத்திரம். ஓகேம்மா, என்ன கேட்கணுமோ நம்ம குருஜி இருக்காங்க, அவங்க கிட்ட கேக்கணும். வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா? உங்களோடதெல்லாம் யூடியூப்ல பாப்பங்க. சொல்லுங்கம்மா. உங்களோட ஜோதிட கட்டுரைகள் எல்லாம் படிச்சிட்டு இருக்கறங்க. நல்லதுமா, நல்லதுமா, சொல்லுங்க.
இப்ப 7 வருஷமா சரியில்லைங்க தொழில் எல்லாம். 20 வருஷமா செஞ்சுட்டு இருந்த தொழில் இருந்து வெளியே வந்துட்டாருங்க. சரி, இப்ப எப்படி இருக்குதுங்கன்னு கேக்கலாம் தாங்க. தொழில் எப்படி இருக்கு, என்ன தொழில் செய்யறதுன்னு தெரியல. இப்போ வந்து சுக்கரதசை ஆரம்பிச்சிருச்சுமா, 4/10/2019 வந்து சுக்கரதசை, மகர லக்னம் சந்திர, மகர லக்னம் துலா ராசி. சரிங்க. சுக்கரன் வந்து சூரியன் புதன் சுக்கரன் 7ஆம் இடத்துல இருக்குது. லக்னத்திற்கு ராஜயோகாதிபதியும் ராசிநாதனும் சுக்கரன் அப்படின்றதுனால சுக்கரன் எந்த நிலைமையிலையும் வந்து கெடுதல்களை செய்ய மாட்டார். 20 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழிலை விட்டு வெளியில் வந்துட்டார்னு சொல்றீங்க. ஆமாங்க. இதற்கு வந்து அவர் இனிமேல் நன்றாக இருக்க போறார்னு அர்த்தம். சரிங்க. சுக்கரன் அம்சத்தில் உச்சமாக இருக்கிறதும் இங்கே 7ஆம் இடத்தில் வலுவாக இருக்கிறதும் மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி லக்னாதிபதி நீசமாகி அவர் வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறதும், 3 கேந்திரங்களில் சதுர்கேந்திர யோகத்தில் 3 கேந்திரங்களில் கிரகங்கள் இருக்கிறதும், 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள், 10ஆம் இடத்துல 1 கிரகம் இருக்கிறது நல்ல யோக அமைப்புமா. இந்த யோக அமைப்பு மிகப்பெரிய நல்ல பலன். அதாவது சுக்கரன் வந்து பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 7/10 குடையவர்களுடைய அமைப்பில் அவர் வந்து பரிவர்த்தனையாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆகவே சுக்கரதசை இவருக்கு நல்ல யோகத்தை செய்யும். இந்த அமைப்பில் எப்படின்னா, ஒரு நல்ல யோகத்தை செய்யும் போது ஒரு தொழில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த மாற்றங்கள் நல்லா இருக்குதா சாதகம் இல்லாமல் இருக்குதான்றதை தான் நம்ம ஜோதிட ரீதியாக கவனிக்கணும். இப்போ 20 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு தொழிலை வந்து அவர் விட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து சுக்கரன் வந்து மிகப்பெரிய மேன்மைகளை தரணும். நல்ல அமைப்பில் இருக்கிறார், அம்சத்தில் உச்சமாக இருக்கிறார், சந்திரனுடன் அவர் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார், 7/10 குடையவர்களுடைய பரிவர்த்தனை மிகப்பெரிய யோகம். ஆக 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டிற்கே வருகின்ற ஒரு அமைப்பு. இப்போ வந்து ஒரு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடக்கும். இன்னும் 2 வருடங்களில் இவர் நன்றாக இருக்கக்கூடிய அஸ்திவார அமைப்புகளை இந்த சுக்கரன் செய்வார். இந்த சுக்கரன் செய்கிறதன் மூலமாக மீத 18 வருஷம் அவருக்கு ஓகோன்னு இருக்கும். எப்போவுமே ஒரு கிரகம் வந்து நல்லதை செய்ய போகுது அப்படின்னு சொன்னால், அதற்கு முன்னாடி நாம் ஒரு சாதகம் இல்லாத இடத்துல, அந்த நல்லதை ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்துல இருக்கிறோம்னா அந்த இடத்துலேருந்து வெளியே தான் அனுப்போம். சில நேரங்களில் நான் அடிக்கடி நான் ஒரு ஏதோ ஒரு கட்டுரையில் கூட எழுதியிருந்தேன், ஒரு அடுத்த நாளைக்கு நம்ம நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது, இன்றைக்கு நம் நல்லா இருக்கின்ற நிலைமைகள் இருக்கும்போது இன்றைக்கு கிரகங்கள் இருக்கும் இடத்தை விட்டு சில நேரங்களில் பலவந்தமாகத்தான் வெளியே அனுப்போம். அந்த நேரத்தில் நமக்கு வாழ்க்கையே இருண்டு விட்டதாக, ஒரு நல்லா இருக்கிற இடத்துலேருந்து வெளியே வந்துட்டதாக, தொழில் மாறிவிட்டதாக, வேலை போய்விட்டதாக நமக்கு வந்து ஒரு நினைப்பு இருந்தாலும், ஒரு வருடம் கழித்து நல்லவைகள் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும். இந்த கிரகம் நமக்கு நன்மையை கொடுப்பதற்காகவே அந்த இடத்துலேருந்து அந்த தொழிலிருந்து நம்மளை வந்து விலக்கியிருக்கு அப்படின்றது தெரியும். அதற்கு உதாரணமான ஜாதகம் உங்களுடைய கணவருடைய ஜாதகம். இந்த அமைப்பின்படி 20 வருடங்களாக அவர் பார்த்து வந்த தொழிலை வந்து அவர் விட்டு விலகி இப்போது செய்ய போகிறது மிகப்பெரிய நல்ல வெற்றியை தருமா. மகர லக்னத்திற்கு ராஜயோகாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கரனுடைய தசை, அவரே துலாம் ராசி ராசிநாதனாகவும் இருக்கிறதுனாலையும், 7/10 குடையவர்கள் பரிவர்த்தனையாகி அம்சத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனாலையும் இவர் வந்து இன்னும் 2 வருடங்களுக்கு பிறகு ஒரு புதிய தொழிலில் ரொம்ப நல்லா இருப்பாருமா. வாழ்த்துக்கள்மா. கால் பண்ணதுக்கு தொடர்ந்து பேசலாமா. மிதுன லக்னம் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆமா, மிதுன லக்னம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இடையில இப்ப இந்த ராகு திசையை பத்தி இப்ப கூட பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த இப்ப இவங்களுக்கு கூட இந்த நேருக்கு கூட நான் 20 வருஷமா வந்து அவங்க பண்ண தொழில வந்து வேற தொழிலுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் நான் விளக்கம் சொல்லிட்டேனே. சில நேரங்களில் நானே சொல்லுவேன், 50 வயதிற்கு மேல புதிதாக ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு நம்ம வந்து முன்னேற முடியாது. நாம் எதற்காக பிறந்தோம் அப்படிங்கிறது ஏற்கனவே ஃபிக்ஸான ஒண்ணு அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லுவேன். அதே நேரத்துல வந்து சில நேரங்களில் இப்ப சார்லி சாப்ளின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 71 வயசில் வந்து ஒரு புதிய சாதனை ஒன்று செஞ்சார் அப்படின்னு எதுலேயோ ஒன்றில் படித்தேன். அதனால் சாதனையாளர்களுக்கு வயது வந்து ஒரு தடையாக இருக்காது. சாதனை பண்ணணும் அப்படின்னு பிறக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பரம்பொருளோட கையில் இருக்குது, நம்ம கையில் ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஃபிக்ஸடு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சாதனையாளர்களுக்கு நிச்சயமாக வயது ஒரு தடையாக இருக்காது. பொதுவான அமைப்பில் வந்து நம்ம வந்து ஒரு எதுக்காக பிறந்தோம் அப்படிங்கிறது ஒரு 30 வயசுக்குள்ளே தீர்மானிக்கப்பட்டு விடும். நம்ம வந்து படிப்பு என்ன வேலை என்ன சம்பந்தம், ஒரு 30 வயதிற்குள்ளேயே நாம் எதற்காக பிறந்தோம் அப்படிங்கிறது தெளிவாகிவிடும். ஆனால் சாதனையாளர்கள் சில யோகர்கள் சில வந்து எதற்குமே லெஜண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு முன்னோடிகள், அதாவது வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய சில விஷயங்களை செய்பவர்கள் 60 வயதிலும் 70 வயதிலும் கூட நல்ல ஒரு வேறு விதமான புதிய தொழிலை கற்றுக்கொண்டு அதன் பிறகு ஒரு நல்ல ஒரு அமைப்புலாம் இருந்திருக்கிறாங்க. ஆகவே எல்லாவற்றுக்கும் விதின்றது ஒன்று இருக்கிற மாதிரி விதியை விலக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ இந்த இவங்களுக்கு கேட்டாங்க, 20 வருஷமாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு தொழிலை வந்து மாற்றிட்டு வேறு பண்ண போகிறார் அப்படின்றதுக்கு ஜோதிட ரீதியான விளக்கத்தை நான் கொடுத்தேன். இந்த அவங்க இந்த மேடம் கேட்டதுக்கு வந்து மகர லக்னம், மகர லக்னத்துக்கு ஜீவனாதிபதின்னு சொல்லுவோம், ராஜயோகாதிபதின்னு சொல்லுவோம். 2, அதாவது கேந்திரம் திரிகோணம் என்று சொல்லப்படக்கூடிய 5, 10ஆம் இடங்களுக்கு எந்த ஒரு கிரகம் 2 ஆதிபத்தியங்கள் நல்ல ஆதிபத்தியங்களாக இருந்து அவைகள் இருக்குதோ அது ராஜயோகாதிபதி, அதாவது எதையுமே வந்து ஒரு தூக்கலாக செய்து கொடுக்கக்கூடிய கிரகங்கள்னு ஜோதிடம் சொல்லுது. அது வந்து மகர லக்னத்துக்கு சுக்கரன். அதே நேரத்தில் இன்னும் ஒன்றும் லக்னாதிபதி
ராசி ராசிநாதன் இது போன்ற திசைகளும் வந்து கூடுமானவரை கெடுதல்களை செய்யாது. கூடுமானவரை தான் எல்லாமே இங்கே வந்து அந்த கிரகங்களுடைய வலுவை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் அப்படின்ற விதியின்படியும் நான் இந்த இவங்களுக்கு நான் சொன்னேன். என்ன சுக்கரனே ராஜயோகர், அவரே ராசிநாதன். இன்னொன்று அதை விட இதாக துலாத்திலையும் கடகத்திலையும் அந்த பரிவர்த்தனை நிகழ்ந்திருக்கிறது. சுக்கரன் ஏழில் இருக்கிறார், சந்திரன் பத்தில் இருக்கிறார். ஆக ஏழு பத்துக்குடையவர்கள் பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதும் நவாம்சன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகத்தின் வலுவை ஒரு எப்படி இருக்கிறார், அவர் வந்து குருவின் வீட்டில் இருக்கிறாரா, சுபராக இருக்கிறாரா, சுபத்துவமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கக்கூடிய நவாம்சத்தில் அந்த கிரகம் உச்சமாக இருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய மேன்மை. அப்போ நம்ம சொன்ன மாதிரி இன்னொன்று ஒரு அமைப்பு சொல்லப்படுகிறது. சுயபுக்தி வந்து ஜோதிடத்தில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். என்ன ஒரு சாதா ஒரு ஃபவுண்டேஷனை மட்டும்தான் கொடுக்கும், ஒரு அடிப்படை அஸ்திவார விஷயங்களை மட்டுமே சுயபுக்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பின்படி இப்போ இந்த மேடத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி அவருடைய ரெண்டு வருஷம் கழிச்சு அவருடைய அமைப்பு நல்லாயிருக்கும். மாலை வெளிநாட்டுல கல்வி பயின்று கொண்டிருக்கிறார். அசோசியேட் முடிச்சிட்டு இப்போ வந்து ஓபிடி அதாவது அமெரிக்க அரசாங்கம் அவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் ஒர்க் பர்மிட் கொடுத்துருக்காங்க சார். அதுல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க சார். அது முடிச்ச பிறகு அவ எதிர்காலத்துல திரும்ப அவளுடைய பிஇ டிகிரிய வந்து கண்டினியூ பண்றாங்க சார். 2 இயர்ஸ் இன்னும் இருக்கு. அது வந்து அவ கண்டினியூ பண்ணவாளா இல்ல திரும்ப இந்தியாவுக்கே வரவழைச்சிடலாமா சார் இந்த வேலை வாய்ப்பை வச்சு? அவ அங்க இருப்பாளா இங்கதான் வருவாளாங்க சார்? அவளோட எதிர்காலத்துல ஒரு சிறப்பான ஒரு பதவியில வந்து இருக்கணும் விருப்பப்படுறாங்க சார். அது வந்து நடக்குமா? ஒரு பெரிய கார் கம்பெனியில சிஓவா ஒர்க் பண்ணணும் அப்படின்றது அவளுடைய எண்ணங்க சார். அது நிறைவேறுமா? அவளுடைய கல்வி வந்து பூர்த்தி ஆகுமா இல்ல இதோடய தடைப்பட்டு வேலைக்கு போயிடுவாளாங்க சார்? அதை தெரிஞ்சுக்கலாம். இப்ப அவளை வந்து இங்க வர சொல்லாமா அப்படி இப்படின்னு கேட்டீங்க. ஜோதிடத்துல வந்து ஆலோசனையே கிடையாது. ஜோதிடத்துல there is no suggestion in astrology, only prediction. வருவாளா மாட்டாளா? உங்க குழந்தை இந்தியாவிற்கு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது இந்தியாவிற்கு வர்றதுன்னா திருமணம் புத்திரபாக்கியம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கு மட்டும்தான் வருவா. வாழ்நாள் முழுக்க நீடித்து வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய ஜாதகம். தாய் தகப்பன் காலத்துக்கு பிறகு இந்தியா எந்த பக்கம் இருக்குதுன்னு கேட்பா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், 8-12 இடங்கள் சுபத்துவமாகி, 8-12 இடமும் சுபத்துவமாகி அந்த 8-12 இடங்களோட தொடர்பு கொண்ட சரராசியோட தொடர்பு கொண்ட கிரகத்தினுடைய திசையோ அல்லது ராகு திசையோ வருமாயின் அவர் நிரந்தரமாக வெளிநாட்டில் இருப்பார்னு சொல்லியிருக்கிறேன். உங்கள் மகளுடைய ஜாதகப்படி 12 இடத்தில் லக்னாதிபதி, தனுசு லக்னம் சிம்மராசி பூர நட்சத்திரமாகி லக்னாதிபதி குரு வந்து 12 இடத்தில் அமர்ந்து 8 இடத்தை பார்க்கிறார். 8-12 இடங்கள் சுபத்துவமாகின்றன. 8 அதிபதி சந்திரன் சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாக, சூரியன் சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாக 9 இடத்தில் இருக்கிறார். அடுத்து இன்னும் 2 வருடங்களில் ராகுதசை வரப்போகுது. இந்த ராகுதசைக்கு அடுத்து 12 இடத்தில் உட்கார்ந்துருக்கிற குரு தசை வரப்போகுது. ஆக கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருடங்களுக்கு மேலாக வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடிய ஜாதகம் நிச்சயமாக. நான் சொன்ன மாதிரி இந்த அமைப்பின்படி உங்களுக்கு இவள் ஒரே குழந்தையாக இருந்தால் உங்க ஜாதகத்திலையும் உங்க கணவர் ஜாதகத்திலையும் பார்த்தா நீங்க அவளோடு சேர்ந்து வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் இப்போ என்ன நடக்குது, எதிர்காலத்தில் இவ வந்து இந்தியாவிற்கு வர முடியாத, நிச்சயமாக வர முடியாத ஜாதகம் 100% இதுதான். இன்னொன்று கேட்டிங்கன்னா, நான் அடிக்கடி வெளிநாட்டில் இருந்து நேரில் என்கிட்ட நேரில் இது பண்ணலாம், தினமும் 2 பேர் 3 பேர் நேர்லேயே என்கிட்ட வந்து கன்சல்டேஷனுக்காக வரீங்க, அமெரிக்காவிலேருந்து வரீங்க, லண்டன்லேருந்து வரீங்க. அவங்க எல்லாருடைய ஜாதகத்திலையும் இந்த அமைப்பை நான் சுட்டி காட்டுவேன். நேற்று கூட ஒரு தம்பதியினர் வந்திருந்தார்கள், மஸ்கட்லேயோ துபாயிலேயோ இருந்த நேற்று கூட ஒரு தம்பதிகள் வந்திருந்தாங்க. அந்த தம்பதிகளுக்கு வந்து அவங்களுக்கே நான் வந்து ஓரளவுக்கு ஜோதிடம் வந்தவங்களுக்கே அவங்களுக்கு புரிய வச்சேன். அவங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. என்ன குழப்பம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் எதிர்காலத்தில்
இந்தியாவுக்கு வந்துடுவோமா, குழந்தையோட படிப்பு இருக்குது இது இருக்குது, இல்லை நாங்கள் அங்கேயே துபாயிலே செட்டில் ஆகிடுவோமா அப்படின்றதுக்கு இந்த விதியை சொல்லியிருந்தேன். ஆகவே நம்முடைய பாவகிரகங்கள் சூட்சுமாவலு மற்றும் சுபத்துவம் சூட்சுமாவலத்து ஏறிப்படி நான் சில விதிகளை சொல்லியிருக்கிறேன். அந்த விதிகள் 100% சரியாகவே இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் பெண்ணுடைய ஜாதகம் இருக்குது. 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருந்தாலே அவர் நிச்சயமாக வெளிநாடு, லக்னாதிபதி சுபராகி 12 இடத்தில் இருக்கும்போது அவர் தூரதேசங்களில் பிழைப்பார். அந்த தூரதேசங்களில் பிழைப்பார் அல்லது தூர மாநிலங்களில் பிழைப்பார் அப்படின்றதுக்கு உள்ளே போகிறதுக்கு சில விஷயங்கள், ஆறு தாண்டுவாரா கடல் தாண்டுவாரா வெளி மாநிலம், இப்போ வந்து வெளி மாநிலத்தில் இருப்பாரா வெளிநாட்டில் இருப்பாரான்றது சில விஷயங்கள் இருக்குது. இப்போ குழந்தைக்கு நேரம் நல்லா இல்லை, செவ்வாதசையில் சுக்கரபக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அடுத்த வருஷம் 10வது மாதம் வரைக்கும், செவ்வாதசை சுக்கரபக்தி வரைக்கும், அடுத்த வருஷம் 10வது மாதம் வரைக்கும் குழந்தைக்கு நல்ல பலன்களை சொல்கிறதுக்கு இல்லை. இந்த தீபாவளி போய் அடுத்த தீபாவளி வரைக்கும் நல்ல விதமான விஷயங்கள் இவங்களுக்கு நடக்காது, வேலையில் சரியான அமைப்பு இருக்காது. ஆகவே இன்னும் ஒரு வருடத்திற்கு நான் சாதகமான பலனை சொல்ல மாட்டேன். அந்த செவ்வாதசை சுக்கரபக்தி முடிஞ்சு சூரிய பக்தியிலிருந்து இவளுடைய வேலை விஷயத்தில் ரொம்ப நல்ல அமைப்பு இருக்குது. மேற்படிப்பு படிப்பால் நீங்கள் கேட்ட கேள்வி, ஒரு கம்பெனிக்கு சிஇஓவாக இருப்பாளா, ஒரு பெரிய அளவில் இருப்பாளா, நிச்சயமாக இருப்பாள், 100% இருப்பாள். எப்படின்னா தர்மகர்மாதிபதி யோகம் தான் மிகப்பெரிய யோகமாக சொல்லப்படுகிறது. ஒரு நிரந்தரமான வேலை, நல்ல அந்தஸ்து, நல்ல கௌரவம் இருப்பதற்கு, நல்ல தொழில் இருப்பதற்கு, தொழில் ஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடக்கூடிய 9வது அதிபதியும் 10வது அதிபதியும் வலுத்திருக்கணும். இங்கே இந்த குழந்தைக்கு 10வது அதிபதியாகிய புதன் உச்சமாக இருக்கிறார், 9வது அதிபதியாகிய சூரியன் ஆட்சியாக இருக்கிறார். 9வது அதிபதியும் 10வது அதிபதியும் உச்சமாகி ராகு அவர்களோடு அந்த 11 இடத்துல சிறப்பாக சுபருடைய வீட்டில் இருக்கிற ராகு தசை இன்னும் 1.5 வருஷங்களில் ஆரம்பிக்குது. அந்த 1.5 வருஷங்களில் இப்போ பெரிய புத்திசாலி. இதில் வந்து நீங்கள் கேட்குற கேள்வியில் நான் உங்கள் பொண்ணை பற்றியும் சொல்லுவேன், பயங்கர ஜீனியஸாக இருப்பா. ஒரு கணக்கு, நான் இப்போ ஏற்கனவே நம்ம இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் மிதுன லக்னத்திற்கு புதன் உச்சமாக இருந்தால் எப்படிப்பட்ட அமைப்பில் இருப்பான்னு சொல்லியிருந்த மாதிரி, இவளுக்கு தனுசு லக்னமாகி 10வது அதிபதியாகிய புதன் வந்து உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால நிச்சயமாக ஜீனியஸாக இருப்பாள். கணக்கு, அக்கௌண்ட், சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான விஷயங்களில், கணித விஷயங்களில், குறிப்பாக சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் விஷயங்களில் மிகப்பெரிய ஜீனியஸாகவும் நல்ல விதமாகவும் இருக்கக்கூடிய ஜாதகம். 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலமாக இருக்கிறதும் இன்னொரு பெரிய யோகம். ஆகவே 9, 10 வலுத்து தர்மகர்மாதிபதி யோகம் அமைந்திருப்பதாலும், அடுத்து ராகுதசை சரியான பருவத்தில் ஒரு 26 வயசிலிருந்து 44 வயசு வரைக்கும் ராகுதசையும், அதன் பிறகு 60 வயசு வரைக்கும் லக்னாதிபதியாகிய குருவின் தசையும், கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் நடக்கிறதுனாலையும், நீங்கள் கேட்டதை போல உங்கள் மகள் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் மிகப்பெரிய சிஇஓ வைஸ் பிரசிடென்ட் லெவலுக்கு நிச்சயமாக இருப்பாள். இதில் வந்து ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஜோதிடத்தில் வந்து சாதகமாக சில விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஜாதகங்களை என்கிட்ட கேட்கும்போது நான் சாதகமான பலன் தான் சொல்ல முடியும். அதே நேரத்தில் நான் விதிகளோட வாய்க்கு வந்ததை நான் எதையுமே சொல்கிறதில்லை. என்னுடைய அமைப்பின்படி இந்த விதியின்படி இந்த விதி இப்படி இருக்கிறதுனால இந்த குழந்தை இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். ஆகவே நான் சொன்னது 100% சரியாக இருக்கும். இந்த அமைப்பின்படி குழந்தை இந்தியாவுக்கு வந்து திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம், இது திருமணத்திற்காக இது மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து வந்து போகின்ற அமைப்புகள் இருக்கும். தாய் தகப்பன் காலத்திற்கு பிறகு நிச்சயமாக இந்தியாவுக்கு வர முடியாத, வர இயலாத ஒரு ஜாதகமாக இருக்கும் இந்த ஜாதகம். அருமையான யோக ஜாதகமா, நீங்கள் கேட்டது எல்லாத்துக்குமே நான் சாதகமான பதில் மட்டுமே சொல்லுவேன். ஆனால் இன்னும் ஒரு வருடம் இந்த குழந்தைக்கு நேரம் சரியில்லை. செவ்வாதசை சுக்கரபக்தி முடிஞ்ச உடனே 2020 தீபாவளிக்கு பிறகு, அக்டோபர் மாதம் 2020 பிறகு செவ்வாதசை சூரிய பக்தியிலிருந்து இந்த குழந்தையின் வளர்ச்சி ஆரம்பமாகிறது. வாழ்த்துக்கள்மா. Thank you so much மா கால் பண்ணதுக்கு. இப்போ அடுத்த காலர் ரெடியா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், இது குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் அக்கா, சுந்தர் பேசுறேன் அக்கா, மதுரையில இருந்து. ஓகே சார், யாருக்கு சார் பார்க்கணும்? எனக்கு சுந்தர் பார்க்கணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 31 July 1996. இது இப்ப படிச்சு முடிச்சிருக்கேன் சார், வெளிநாட்டுக்கு போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். இப்ப போலாமா இல்ல இங்க வேலை பார்த்துட்டு கொஞ்சம் கழிச்சு போலாமா சார்? அதுக்கப்புறம் இந்த கடல் இருக்கிற மாதிரி பௌர்ணமியில பிறந்தா நல்ல யோகம்னு சொன்னீங்க. ஒளி லக்னங்களுக்கு இருள் கிரக தசைகள் நல்லது செய்யாது ராகு, உங்களுக்கே வந்து ஜோதிடத்துல ஆர்வம் இருக்குமே. ஆமா சார், ஆமா சார், உங்களுக்கு பௌர்ணமி யோகம் இருக்குது. ராகுவை யார் பாக்குறா, சனி பாக்குறாரு இல்லையா?
ஆமா சார். ராகுவ குருபார்த்தா தான் யோகம் செய்வார். ராகுவ அட்டமாதிபதி சனி பார்க்கும் போது ராகு திசை எப்படி உங்களுக்கு வேலை செய்யும்? ஜோதிடத்தை ஒளியாக பார்த்துக்குங்க அப்படின்னு தானே சொல்றேன். அதாவது கடக லக்னமும் சிம்ம லக்னமும் ஒளி கிரகங்களுடைய லக்னாதிபதியாக கொண்டவைகள். சந்திரன் ஒளி கிரகம், சனியும் ராகுவும் இருள் கிரகம். அப்ப அந்த இருள் கிரகத்துடைய தசாபக்திகள் வரும்போது அதற்கான விதி விளக்கின்படி எங்கேயாவது மறைந்து உபசயஸ்தானங்களில் இருந்து சுபத்துவமாக சூட்சும வலுவாக இருக்கும் போது மட்டுமே பாப கிரகங்கள் யோகத்தை செய்யும். இப்ப இந்த அமைப்பின்படி உங்களுக்கு ஆறாம் இடத்துல ஆறு பன்னிரெண்டாம் இடம், நான் சொன்ன மாதிரி பன்னிரெண்டாம் இடம் வலுத்திருச்சு. குருதசையில நீங்க வெளிநாடு தான் போவீங்க. ஆமா, இன்னும் ஒரு ராகுதசை செவ்வாய் பக்தியிலே பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த செவ்வாய் பக்தியிலே தற்போது ராகுதசையில சந்திர பக்தி நடந்து கொண்டு இருக்கிறது. ராகுதசை செவ்வாய் பக்தியிலே உங்களுக்கே வெளிநாடு போறதுல ஆசை இருக்குமே? ஆமா சார், இருக்கு சார். அப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துல சுபத்துவமாகி செவ்வாய் வந்து சுக்கிரனோடு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்ப பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமா இருக்கிறது. எட்டாம் அதிபதியாகிய குரு, எட்டாம் அதிபதியாகிய சனி சுபரின் வீட்டில் சூட்சும வலுவோடு கேதுவோடு இருக்கிறார். ஆக எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் வலுத்திருக்கின்றன. போன நேருக்கு சொன்ன மாதிரி தான். ஆனா என்ன அமைப்பு இப்ப வந்து இந்த குருதசை ஆறாம் இடத்துல உபயஸ்தானத்துல இருக்கு, அடுத்து சனியும் உபயஸ்தானத்துல இருக்கு. அதனால நீங்க வெளிநாட்டுல நிரந்தரமா செட்டில் ஆக முடியாது. வெளிநாட்டில் போன நேயருக்கு அந்த குழந்தைக்கு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகிடுவாங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆகிற அமைப்பு இல்லை. வெளிநாட்டில் செட்டில் ஆகிறோன்னா எட்டு பன்னிரெண்டாம் அமைப்புகள் வேற மாதிரியாக இருக்கணும். உங்களுடைய அமைப்பின்படி பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. எப்படி சுபத்துவமாக இருக்குது? சுக்கரனோடு என சுக்கரன் பன்னிரெண்டில் இருக்கிறார். அங்கே ஐந்து பத்திற்குடைய தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ராஜயோகாதிபதி செவ்வாய் அங்கே இருக்கிறார். அவரே குருவின் வீட்டில் இருக்கிறார். இந்த பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் சரியாக வராது. உங்களுக்கு செவ்வாயோட தொழில்கள் தான் தெரியும். உங்களுக்கு உங்களுக்கு செவ்வாயோட தொழில்கள் தான் தெரியும். செவ்வாயோட சம்பந்தப்பட்ட தொழில்களில் தான் உங்களுக்கு லாபங்கள் இருக்கும். ஆகவே இந்த ராகுதசை குருதசை சுயபக்தியிலே வெளிநாடு போக முடியும். ராகுதசை செவ்வாய் பக்தியில் கடைசி பக்தியில் அதற்கான அமைப்புகள் இருக்கும். வெளிநாட்டில் கொஞ்ச நாள் சம்பாரிச்சுட்டு திரும்பி வருவீங்க, நல்லா இருப்பீங்க, வெளிநாட்டுக்கு போங்க. பௌர்ணமி யோகம் இருக்கிறதும் அந்த பௌர்ணமி சந்திரனே லக்னாதிபதியாக இருக்கிறதும், லக்னத்திலேயே பௌர்ணமி யோகம் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. ஆனால் அது என்ன அமைப்பு? அந்த சந்திர தசை சூரிய தசை வரணும். உங்களுக்கு வாழ்நாளில் வாழ்க்கையில் சந்திர தசை பிறக்கும் போதே ஒரு வயசுலேயே முடிஞ்சிருச்சு. சில விஷயங்களில் வந்து லக்னம் ஜாதகம் வலுவாக இருந்தாலும் எல்லாமே அனைத்தும் சிறப்பாக தசாபக்திகள் உள்பட அனைத்தும் சிறப்பாக அமைகிறது கோடியில் ஒருத்தருக்கு, லட்சத்தில் ஒருத்தருக்கு, பத்தாயிரத்தில் ஒருத்தருக்கு தான். நமக்கு எல்லாருக்குமே நம்மளை மாதிரி நடுத்தரமானவர்களுக்கு எல்லாமே நிறைவாக கிடைத்து விடுவதில்லை. இவ்வளவு அருமையான ஜாதகம், அருமையான பௌர்ணமி யோகத்தை கொண்ட உங்களுக்கு சூரிய சந்திர திசைகள் வந்ததுன்னா சிறப்பான அமைப்பு. அது வரவே வராது. வாழ்க்கையில் ஒரு வயசில் பிறக்கும் போதே ஒரு வயசு மீதம் இருக்கின்ற நிலைமையிலே சந்திர திசை முடிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் இந்த குருதசை உங்களுக்கு நல்ல யோகத்தை செய்யும். குருதசையில் மிகப்பெரிய நல்ல சிறப்புகள் வெளிநாட்டில் உண்டு. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இப்போ அடுத்ததா ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். ஹலோ. ஆ சொல்லுங்க. வணக்கம் சார், குருஜி சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்ணீங்க? சீதாராமன். சீதாராமன். சீதாராமன், நல்லா இருப்பீங்க சீதாராமன், சொல்லுங்க. ஓகே சார். டேட் ஆஃப் பர்த் வந்து 10 மணி 5 நிமிஷம். 10 மணி 5 நிமிஷம் காலையா மாலையா? மாலை. 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 உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் சொல்லுங்க. டேட் 15/9/1974. 15/9/1900. ஹலோ. ஆ 15/9/1974. 74 ஆ? ஆமாங்க. ஓகே சார். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ஹலோ. சேலம். சொல்லுங்க சார், உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ஹலோ, கேக்குதுங்க மேடம்? கேக்குதுங்க சார். சிக்னல் இருக்கிற இடத்துல வாங்க சீதாராமன். பூர நட்சத்திரம் சிம்ம ராசியா? ஹலோ. ஆ கேக்குது, சொல்லுங்க. ஹலோ, கேக்குதுங்க மேடம்? கேக்குது சார், நல்லாவே கேக்குது. உங்களுக்கு கேக்குதுங்களா? என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றீங்க? 15/9/1974. டிவி வால்யூம் கம்மி பண்ணி குறைச்சிருங்க. டிவியை பார்க்காதீங்க. 15/9/1974. பூர நட்சத்திரம் சிம்ம ராசி தானே? பூர நட்சத்திரம் சிம்ம ராசி தானே? என்ன கேக்கணும்? இந்த அமைப்பின்படி பூர நட்சத்திரம் சிம்ம ராசிங்க. உங்களுக்கு செவ்வாய் திசை முடிஞ்சு இப்ப ராகு திசை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. ராகு திசையில சுயபக்தி இப்ப நடந்து, ராகு திசையில சனி பக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, தயவுசெய்து நேயர்கள் வந்து டிவி பார்க்காதீங்க. டிவியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில்நுட்ப காரணங்களால் டிவியை பார்த்துக்கிட்டு எங்ககிட்ட பேச முடியாது. கூடுமான வரைக்கும் லைன் கிடைக்கிறதே சிரமமாக இருக்கிற நேரத்தில், லைன் கிடைச்சாலும் ஒரு நல்ல சிக்னல் இருக்கிற இடத்துல நல்ல இடத்துல நின்றுட்டு
தொலைபேசியில் செல்லில் மட்டுமே நீங்கள் பேசுகிறது எங்கிட்ட வந்து உங்ககிட்ட பதில் வந்து நேரடியாக கிடச்சிரும். நான் பேசுகிறத வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தினர் தான், உங்கள் மற்றவங்க தான் அதை கேட்க முடியுமே தவிர பேசிக்கிட்டு இருக்கிறவங்க நேருக்கு நேரம் எங்கிட்ட பேச முடியாது. தயவுசெய்து கோஆப்ரேட் பண்ணுங்கள். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு வந்து ராகு திசையில் சனிபக்தி நடக்குது. கடந்த ரெண்டரை வருஷம் அது சனிபக்தி நடக்க போது கடந்த 3-4 வருடங்களாக குறிப்பாக 2.5 வருடங்களாக உங்களுக்கு நல்ல பலன்கள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ராகுதச குருபக்தி துலா லக்னத்துக்கு சரியான பலன்களை செய்யாது. அமாவாசை யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க. மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்திருக்கிறீங்க. ராகுதச சனிபக்தியில் இருந்து தான் உங்களுக்கு மாற்றங்கள். அந்த சனி வந்து குருவை பார்த்து, குரு வந்து சனியை பார்க்கறது மிகப்பெரிய யோகம். ஆகவே இந்த வருடம் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் அடுத்ததான் ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. குருஜி நேரம், உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? மேடம், திருமுருகன் சேலத்துலேருந்து. ஓகே சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. யாருக்கு பார்க்க போறீங்களோ உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எனக்கு தான் மேடம், 21/8/1986. 21/8/1986. பிறந்த நேரம் சார்? 11:47 AM. 11:47 AM. 47 AM. ராசி நட்சத்திரம்? கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம், துலா லக்னம். கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம், துலாம் லக்னம். ஓகே சார், நம்மளுடைய குருஜி இருக்காங்க, உங்களுக்கு என்ன கேட்கணுமோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி குருஜி, நன்றி. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. நன்றி குருஜி. என்ன கேள்வி கேட்கணும் குருஜி? இது திருமணம் எப்போது நடக்கணும்ன்றது. திருமண அமைப்பு, நீங்களும் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க, ஒரு நல்ல அமைப்பு தான். அதாவது இந்த ரெண்டில் சனி பாபத்துவமாக இருக்கும்போது திருமணம் வந்து கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறோம். 2/8 ராகுக்கேதுக்கள் இருக்கிறது, சனி இருக்கிறது, சுக்கிரன் வந்து வலிமை இழந்து இருக்கிறது. திருமணம் அப்படிங்கிறது தாம்பத்திய சுகத்திற்காகவும் அதனை அடுத்து கிடைக்கக்கூடிய புத்திரபாக்கியத்திற்காகவும் கிடைக்கக்கூடியது. இப்போ வந்து புதன் தசை உங்களுக்கு வந்து வர 15-ஆம் தேதி புதன் தசை கேது புக்தி நடக்க போகுது. இந்த வருடம் ஜோதிட ரீதியாக சொல்லப்போனால் சுக்கிரன் நீசமாக இருக்கிறார், ஆனாலும் அவர் 12-ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாக வந்து துலா லக்னத்திற்கு நீசமாக 12-ல் நீசமான லக்னாதிபதி நீசம்னு நான் சொல்கிறதில்ல. ஏன்னா 12-ஆம் இடம் அவருக்கு வந்து சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால. அதே நேரத்தில் 12-ஆம் இடத்தில் நீச்சம் அடைந்த அந்த சுக்கிரன் தனியாக இல்லை, ராகு கெதுக்களோடு சேர்ந்திருக்கிறார். அதுதான் அவருக்கு அங்கே உங்களுக்கு இவ்வளோ நாள் திருமணத்தை கொடுக்காத காரணம். 33 வயது வரைக்கும் உங்களுக்கு திருமண அமைப்புகள் இல்லை. 33 வயதிற்கு முன்னால் திருமணம் நடத்திருந்தால் 2 திருமண அமைப்புகள் வந்துடும். இப்போ இந்த அமைப்பின்படி சுக்கிரன் வந்து தாம்பத்திய சுகத்தை ஒரு பரிவர்த்தனையும் இல்லை. அதே நேரத்தில் சந்திர அதியோகம்னு சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி யோகத்திற்கு 8-ஆம் வீட்டில் இருக்கிறார். அது ஒரு சிறப்பு. சந்திர அதியோகம் 6/7/6/8 இடங்களில் இருக்குது. அங்கே சந்திரனோடு குருவும் சேர்ந்திருக்கிறார். சந்திராதி யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீச்ச கிரகம் நிச்சயமாக நீச்சபலன் இருக்காது. அந்த அமைப்பிலேயும் சுக்கிரன் சிறப்பாக இருந்தாலும் சுக்கிரன் ராகு கேதுக்களுடன் சேர்ந்திருக்கிறது தான் மிகப்பெரிய பலவீனம். இந்த அமைப்பின்படி 33 வயதிற்கு வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் கிடையாது. இப்போ நடக்க போகிற வருகின்ற ஜனவரி 20-ஆம் தேதி நடக்க இருக்கின்ற கேது புக்தியிலிருந்து தன்னோடு சேர்ந்த கிரகங்களின் காரகத்துவத்தை ராகு கெதுக்களே தருவார்கள் அப்படிங்கிற விதிப்படி இந்த வருடம் ஜனவரி 20-ஆம் தேதிக்கு பிறகு தான் உங்களுக்கு தாம்பத்திய சுகத்திற்கான அமைப்பே வருகிறது. ஆகவே அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் கழிச்சிட்டிங்கன்னா 3 மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலும் உங்களுக்கு திருமணமாகும். உங்களுடைய இந்த கேது புக்தியில் தான் உங்களுக்கு திருமணங்கள் வந்து ரொம்ப நன்றாக இருக்கும். புதன் தச கேது புக்தியில் 15/1/2020 பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம். திருமணம் ஆனதற்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். தூரமான பெண், இந்த அதாவது தெரியாத பொண்ணு தான் அமையும், அசல் பொண்ணு தான் அமையும். திருமணத்திற்கு பிறகு நல்லா இருப்பீங்க. 2020 May மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலையும் திருமணம் நடக்கும். வாழ்த்துக்கள். எப்பயுமே வந்து ஒவ்வொரு லக்னம் பேசும்போது அந்தந்த காலர் வந்து கால் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெளிநாடு போகலாமா? ஆமா, இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சொன்னது என்னன்னா 8/12 இடங்கள். இன்னைக்கு நம்ம நீங்க சொன்ன மாதிரி இன்றைக்கு நம்முடைய இதை பார்த்தீங்கன்னா 8/12 இடங்கள் வெளிநாடு வெளிமாநிலத்திலருந்தான் நிறைய பேர் வெளிநாடு போகலாமா, அதை பற்றி இப்போ அதிகமாக பேசணும். சென்ற வாரம் பேசினதை விட இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு தான். நான் இப்போ வந்து நிறைய எழுதியிருக்கிறேன். அதாவது வேத ஜோதிடத்துடைய நிறைய விதிகள், இப்போ வெளிநாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3-ஆம் இடம் வலுத்திருக்கணும், 6-ஆம் இடம் வலுத்திருக்கணும், தூர பயணம், குறுகிய பயணம், அப்படி இப்படின்ற ஏகப்பட்ட ஒரு 10-20க்கு மேற்பட்ட குழப்பமான விதிகளை வந்து நான் வந்து ஒரு அந்த பாபகிரக சுபகிரக சூட்சமவலு தியரியின்படி சுருக்கி 8/12 இடங்கள்னு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த அமைப்பில் நான் ஒரு சில விதிகள்லாம் எழுதியிருக்கிறேன். 8-ஆம் இடம் 12-ஆம் இடம் சுபத்துவமாகி அந்த 8/12 இடங்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொண்டு சரராசியில் இருக்கின்ற கிரகங்களோ ராகுக்கேதுக்களுடைய தசையோ வருமாயின் அவர் வந்து நிரந்தரமாக வெளிநாட்டில் இருப்பார். அந்த அமைப்பு தான் இது வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் வேதாந்தி இருந்து பேசுறேன், கலா பேசுறேன். ஓகேம்மா, யாருக்குமா பார்க்கணும்?
எங்க பாப்பாவுக்கு பார்க்கணும். பாப்பாவோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 27/11/2003 எப்ப என்ன நேரமா பிறந்தாங்க? 4:19 சாயந்தரமா. 4:19 மாலை. ராசி நட்சத்திரம்? பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம். தனுசு ராசி. தனுசு ராசி. மேஷ லக்னம். மேஷ லக்னம். ஓகேம்மா, குருஜி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன கேட்கணும்? பூராட நட்சத்திரம் 4:11 மாலையாம்மா? காலையில இல்ல, சாயந்தரமா? இல்ல இல்ல, மாலை. மாலை. குழந்தை பேர் என்னம்மா? தரணி தேவி. தரணி தேவி. அருமையான யோக ஜாதகம்மா. லக்னத்தை லக்னாதிபதியை குரு பார்த்துட்டாலே யோக ஜாதகம்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஆமாம். இந்த அமைப்பின்படி மேஷ லக்னம், லக்னத்தில் ராகுக்கதுகள் இருந்தாலும் லக்னத்தை குரு சிம்மத்தில் இருக்கின்ற 5ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு லக்னத்தையும் லக்னாதிபதியும் ராசியும் பார்க்கறது மிகப்பெரிய யோக ஜாதகம். இன்னைக்கு காலையில் வந்ததுலேருந்து எல்லாருமே நல்ல ஜாதகமாக இருக்கிறீங்க, பலன் சொல்கிறதுக்கே சந்தோஷமாக இருக்குதுமா. அதே மாதிரி 2018 ராகு தசை, இது செவ்வாய் தசை நடக்குது. கோபத்தை தவிர மற்றது எல்லாத்துலேயும் குறையில்லாத ஜாதகமாக முனுக்கு முனுக்குன்னு கோபம் வரும், ரொம்ப பெரிய கோபக்காரியாக இருப்பான். அந்த அவர் அமைப்பை தவிர சகலத்திலையும் சகலத்திலையுமே அவர் நிறைவாக இருக்கக்கூடிய ஜாதகம். லக்னம், ராசி, லக்னாதிபதி மூன்றுமே வந்து ஒரு மிகப்பெரிய குருவின் நல்ல சுபத்துவ குருவின் யோகத்திலையும் குருமங்கல யோகத்திலையும் இருக்குது. இந்த அமைப்பினுடைய ஒரு 3 வருஷமாக நேரம் தெரிய கிடையாது. 2017 நீங்கள் நல்லா இல்லை. 2017 தாய் தகப்பனுக்கும் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும். தகப்பனுக்கு தொழில் வேலைகள் நல்லா இல்லாத ஒரு அமைப்பு. இவ ஜாதகம்னு சொல்ல முடியாது. அவருடைய அமைப்பின்படியே ஒரு 3 வருஷமாகவே குடும்பத்தில் சிக்கல்கள் இருக்குது. 2020 இவளுடைய இவள் வளர வளர நல்லா இருக்கிற ஜாதகம்மா. அதாவது படிக்குது சார், நம்ம மார்க் தெரிய வர மாட்டேங்குது. நல்லா படிக்கிற பொண்ணு தான். ஆமாம்மா. இது ஆனால் என்ன லைனில் படிக்க வைக்கலான்னு கேட்போன்ட்டு. 3 வருஷமாக இவள் நல்லா இல்லைன்னு சொன்னது இவளுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி சோம்பலாக இருப்பாம்மா. 8 மணி வரைக்கும் இவளை எழுப்பவே முடியாது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் எந்திரிக்கிறா. எழுப்பவே முடியாது. ஏன்னா ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. தனுசு ராசிக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கிறது நல்ல பலன்களை தராது. இவளுக்கும் படிப்பில் வந்து கொஞ்சம் சோம்பல் அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இந்த வருஷம் முடிஞ்சவொடனே 2020 நல்ல யோக அமைப்புகள் இருக்குது. செவ்வாய் சம்மந்தப்பட்ட படிப்பு தாம்மா படிப்பா. ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த அமைப்பு தான் வரும்னு அடிக்கடி சொல்கிறேன், நான் எழுதுகிறேன். அதனால் இவளுடைய அமைப்பின்படி பயாலஜியில் இவளுக்கு நல்லா வருமா? மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம் இந்த அமைப்பில் தான் அவளுக்கு வந்து நல்ல அமைப்புகள் இருக்குது. ஆகவே பயாலஜி தான் அவளுக்கு நான் வரும். பயாலஜி படிக்க வைங்க, ரொம்ப நல்லா இருப்பாம்மா. வேறு எதாவது கேட்கணுமா? பயாலஜி அமைப்பில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல ஜாதகமாக பொதுவாகவே லக்னம், லக்னாதிபதி, ராசி மூன்றுமே வலுத்திருந்தாலே எல்லா அமைப்பும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன். இன்னொன்று, லக்னாதிபதி வலுத்திருந்தாலே நம்ம இவளுக்கு செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவளே நல்ல விதமாக செலக்ட் பண்ணி நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். செவ்வாய் திசை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து குரு பார்த்த ராகு திசை நடக்கப்போகுது. இன்னும் சரியான பருவத்தில் சூரியன் 4 செவ்வாய் 18 வயதிற்கு பிறகு குரு பார்த்த ராகு திசை நடக்கப்போகுது. அதன் பிறகு குரு திசையே நடக்கப்போகுது. ஆகவே மத்தியம வயசுலேயே வந்து எல்லா விதமான நல்ல அமைப்புகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல யோக ஜாதகம். தூர இடங்களுக்கு போவா, தூர இடங்களில் படிப்பா, உங்களை விட்டு விலகி கல்லூரி மேற்படிப்பு எல்லாமே உங்களை விட்டு விலகிதாமா படிப்பா. உங்கள் ஊரில் உங்கள் பக்கத்தில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஏன்னா 18 வயதிற்கு பிறகு ராகு திசை நடக்கிறதுனாலேயே கல்லூரி பருவத்தில் இந்த அமைப்பு உண்டு. பயாலஜி படிக்க வைங்க, மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம் இது போன்ற அமைப்புகள். சிம்மம் வலுவாக இருக்கிறதும் சூரியன் வலுவாக இருக்கிறதுமே மிகப்பெரிய யோகம்மா. நல்லா இருப்பாம்மா. வாழ்த்துக்கள்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம் இந்த வெளிநாட்டு பயணத்தை பற்றி. ஆமாம், அந்த 8-12 இடங்களை அமைப்பை பற்றியே நம்ம பேசணும். அந்த இப்போ கூட அது சம்மந்தமான ஒரு ஜாதகம் தான் வந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி வேத ஜோதிடத்தில் சரியாக நிறைய குழப்பமான விதிகள் இருந்தாலும் நான் இந்த சுபத்துவ சூட்சம வல்லுன்னு சில விஷயங்கள் சொல்கிறேன். ஒளியாக ஜோதிடத்தை புரிந்து கொண்டால், ஜோதிடத்தை எப்போ வந்து நீங்கள் ஒளியாக புரிஞ்சுக்கிறீங்களோ, இப்போ வளர்பிறை சந்திரன் சொல்லுவேன், அது தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் புரிஞ்சுவேன். ஜோதிஷம் அப்படிங்கிறதே வந்து ஜோதிஷம் ஒளியை பற்றி சொல்வது, அறிவாகிய ஒளியை பற்றி சொல்வது தான். சுப ஒளி, பாப ஒளின்னு 2 ஒளி இருக்குது. செவ்வாய் சனி வந்து சுப பாப ஒளி, குரு சுக்கரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன், சுப ஒளி அப்படிங்கிற அமைப்பில் இந்த சுப ஒளியில் பிறக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பில் இருப்பாங்க. எந்த சுப ஒளியில் எவர் ஒருவர் சுப ஒளியில் பிறக்கிறாரோ அவர் வந்து அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பௌர்ணமி அன்றைக்கு பிறந்தவர்கள் கெட்டே போக மாட்டாங்க, கீழேயே போயிட மாட்டாங்கன்னு சொல்லுவேன். அவருக்கு சூரியன் சந்திரர்கள் அவயோக கிரகங்களாக இருந்தாலும் பௌர்ணமி நேரத்தில் பிறக்கிறவர்கள் சிறப்பாகவே இருப்பார்கள். இதை வந்து இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்னும் ஒரு 100
வருஷம் 200 வருஷம் கழிச்சு வருகின்ற ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறையினர் ஒரு ஆராய்ச்சிக்காக பார்த்தா கூட உலகத்தில் பௌர்ணமி என்று பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளும் நன்றாகவே இருக்கும். இது வந்து ஒரு மாறாத விதி. இந்த விதியை நீங்கள் இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு கூட ஒரு ஆராய்ச்சி ரீதியில் பௌர்ணமி இன்னைக்கு யார் யார் பிறக்கிறாங்க எல்லாம் பார்த்து அவர்களை வந்து அவர்களுடைய பின் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இந்த அமாவாசை நெருங்க நெருங்க பிறக்கின்ற குழந்தைகள், அதே போல் சனி செவ்வாய் ராகு கேதுக்களோடு சேர்ந்து கிரகங்கள் சுபகிரகங்கள் வலுவிழந்த போது இருந்து பிறக்கின்ற குழந்தைகளை பார்த்தா அவைகள் அவர்களுடைய வாழ்க்கை தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் எந்த மாநிலத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு பின்னடைவான வாழ்க்கையை சந்திப்பாங்க. இதெல்லாம் ஜோதிட ரீதியாக வந்து முழுமையாக சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள். அந்த காலத்தில் 1500 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஞானிகளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காரணத்தின் காலத்திலேயே ஞானிகள் வந்து தங்களுடைய சுய முயற்சியாலையும் ஞானத்தினாலையும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து நம்பாதவர்கள் கூட இனி வரும் காலகட்டத்தில் ஒரு டெக்னாலஜி மூலமாக ஆராய்ச்சி பண்ணால் வேத ஜோதிடம் சொல்லுகின்ற அந்த ஒலி தத்துவம் சுபத்துவம், இப்போது நான் சொல்லுகிறேன் இல்லையா சுபத்துவம் சூட்சும ஒலி தத்துவங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல சரியான அமைப்பை கொண்டிருப்பதை வந்து உறுதியாக சொல்லலாம். ஆகவே இந்த நேரம் கருதி இத்தோடு இதை முடிச்சுக்கலாம். அடுத்து நான் அடுத்த வாரம் வந்து கடக லக்னத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருப்பாங்க அப்படிங்கிறத கடக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு அடுத்த வாரம் பேசுவோம். அடுத்த வாரம் வந்து நமக்கு தீபாவளியை எப்படி இதுன்றதை பார்ப்போம். அனைவருக்கும் வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி குருஜி. அண்ட் அகைன் எல்லாருக்கும் வந்து இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நானும் அட்வான்ஸ் அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா மற்றும் ஆதித்ய குருஜி.